பாம்பு மாதிரி இருக்குங்க. அரே பாய் ஏ எப்படா நல்லதான் மாட்டிங்க தூக்கு. ஒரு ஒரு கிலோ கிட்ட வரும்னு நினைக்கிறோம். போன ஐடியாவில் பார்த்தீங்கன்னா கண்ட மீன் பிடிக்கணும்னா கண்ட மீன் பார்த்தீங்கன்னா பிடிச்சி பக்கெட்டில் தான் வச்சுருக்கோம். இந்த பக்கெட்டில் கண்ட மீன் பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தூண்டில் முள்ள பார்த்தீங்கன்னா கோத்து போட போகிறோம். அது எப்படி கோத்து போகிறோன்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ கடைசி பாருங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா தூண்டி எப்படி செய்யறது அது என்ன பண்ணணும் எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். கவுத்து போடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அதோ நம்மளால் தான். நானெலாம் பார்த்தீங்கன்னா வேடிக்கை தான் பார்ப்பேன். பக்கெட்டு பிடிப்பான் கண்டு எடுக்கிறது. நீ தப்பாக சொல்கிறடா. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் முள், விரால் முள். இதில் மாட்டுச்சுன்னா எவ்வளோ பேர் மீன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டி ஓடாது. இதுதான் கட்ட போகிறோம். எப்படி கட்டுறன்ட்டு பார்க்கலாம் வாங்க. கட் பண்ணிடுறது இதெல்லாம். ஸோ அந்த சந்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா விட்டுட்டு ஒரு மூணு சுற்று நாலு சுற்று தாலி கட்டுற மாதிரியா அப்படின்னு நினச்சி கட்டுங்க. அப்போ தான் ரொம்ப நாள் தாங்கும். அவங்க அவங்க ஒரு மாதிரி கட்டுவாங்க, நாங்கள் ஒரு மாதிரி கட்டுறோம். உங்களுக்கு எப்படி கட்டணும் தோணுதோ கட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தோணுது? நாங்கள் மொத்தம் வந்து பார்த்தோன்னா கேண்டீன் போகக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி கட்டிக்கோங்க. சதீஷ் நாங்கள் கட்டின அவுட் புட் இது நல்லா இருக்குல்ல. நாங்களே சொல்லி ஓகே. விரால் மீனை பிடிக்க பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஒரு முள் வாங்கியாச்சு, அது பார்த்தீங்கன்னா கட்டியாச்சு. ஒரு ஒரு அடி நீளம் விட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன், ஒரு காலி வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. அது மூடியோட இருக்கணும். அந்த மூடி கிட்ட பார்த்தோன்னா சுற்றி கட்டிக்குவாங்க. ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி போதும். மீன் கோத்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட போகிறோம். அது எப்படி போடுறோன்ட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கணும்னா வீடியோ கண்டினியூவாக ஃபுல்லாக பாருங்கள். கோத்து போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக நம்ம சேனலில் பார்த்தோன்னா போடுவோம். ஓகே, ஸோ இதுதான் மேட்ரு. இது கட்டிட்டு வாட்டர் கேன் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த முள்ளை பார்த்தோன்னா வாட்டருக்குள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா மூடிட்டிங்கன்னா எந்த ஒரு சிக்கும் ஆகாது. ஈஸியாக எடுத்துகிட்டு பார்த்தோம்னா கண்ட மீனை கோத்து போட்டுடலாம். வாங்க அடுத்து போய் என்ன பண்ணுறேன்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டையில் ஃபுல்லாக பார்த்தோன்னா வாட்டர் கண்ணே வாட்டர் கண்ணில் பார்த்தீங்கன்னா நரம்பெலாம் கட்டி வச்சாச்சு. கண்ட மீனை கோத்து போட்டு காலையில் எத்தனை விரால் மாட்டுதுன்ட்டு பார்த்தோன்னா பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 90 கேன் இருக்குது. அந்த 90 கேனில் எத்தனை விரால் மீன் மாட்டுதுன்ட்டு நாளைக்கு பார்க்கலாம். வாங்க நம்ம போய் கோத்து போடலாம். ஓகே, ஸோ நம்ம போட போகிற ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஸ்பாட்டில் வந்து போட்டோன்னா இந்த அள்ளி தழை இருக்கு இல்லையா, அதை தாண்டி மீன்லாம் இழுத்து போக முடியாது. நீங்கள் யோசிப்பீங்க எங்கன்னா இழுத்து ஓடிச்சா என்ன பண்ணுவீங்கன்ட்டு. அதை தாண்டி ஒரு அடி கூட பார்த்தோன்னா அதெல்லாம் இழுத்துன்னு போக முடியாது. மாட்டிக்கோ அப்படியே நான் எப்படின்ட்டு போடுறேன்ட்டு பாருங்கள். நாங்கள் போய் போடலாம். ஓகே, ஸோ வாட்டர் கன் ஒரு அடி விட்டு முள்ளை கட்டியாச்சு. வாட்டர் கன் இருக்குது, இதுக்குள்ளே தான் இருந்துச்சு. முள்ளை பார்த்தோன்னா வெளியில் எடுத்தாச்சு. இப்போ கண்ட மீன் எடுத்து எப்படி கோக்குறன்ட்டு பாருங்கள். கண்ட மீன் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா விரால் மீன் மாட்டோம். ரெண்டு மட்டும் செத்து போயிருக்கும், அது அப்படி தான் இது. ஸோ எல்லாமே பழக்காது இல்லை. எடுத்துக்கோங்க. இந்த முதுகு இருக்கு இல்லையா, முதுகு வாழை. ஸோ அதுக்கு சென்டராக பார்த்தீங்கன்னா வச்சு இப்படி கவுத்து விட்டிங்கன்னா துள்ளும் கண்ட மீன். ஸோ சாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ண முடியாது. 90 வாட்டர்கள் இருக்குது மொத்தமாக. இதை போட்டு நாளைக்கு எத்தனை மீன் மாட்டுதுன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட போய் எடுக்கும்போது வீடியோ எடுத்துடுறோம். இது போல் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் அது அள்ளி இருக்கு இல்லையா, அது கேஸ் இருக்குது பாருங்கள். அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இப்படி விட்டு அப்படியே போடுறது தான். அந்த மீன் போய்ட்டு உள்ளே ஒரு மாதிரி துடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி துடிக்கும் போது பார்த்தீங்கன்னா விரல் பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா விரிகுண்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சிரும். ஸோ எப்படி துடிக்கும்னா தெரிதுங்களா, யா இப்படி தான் துடிக்கும். நான் இப்போ வந்து மேலே கரைக்கு மேலே போடவே தெரில உங்களுக்கு. உள்ளே விட்டனா ஒரு இடுப்பம் ஆழத்தில் பார்த்தீங்கன்னா இது போல் துள்ளிக்கிட்டே இருக்கும். துள்ளிக்கிட்டே இருந்துச்சுன்னா டப்பு வந்து பார்த்தீங்கன்னா வேட்டை அடிடும். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 90 கேன் நம்ம போட்டு நாளைக்கு எடுக்கும்போது பார்த்தோன்னா சொல்கிறேன். ஓகே, ஸோ நேற்று வந்து போட்டு போகணும். நீங்கள் மார்னிங் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கிட்ட பார்த்தோன்னா ஆச்சு. நைட்டே ஒரு 5 மணிக்கெலாம் வந்துட்டோம். பனி பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்குது, பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். எத்தனை மீன் மாட்டிருக்குன்னு தெரியல, போயிட்டு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் மீன் எடுக்கிறத பார்த்தீங்கன்னா காட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மொத்தமாக எடுதுன்னு கரைக்கு மேலே கொட்டுறோம் எவ்வளோதான் மீன் மாட்டிருக்குன்ட்டு. சரி வாங்க போய் பார்க்கலாம். நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் கன் போட்டோம்ல, இந்த வாட்டர் கன் கரைக்கு ஓரத்தில் போயிட்டால் உங்களுக்கு தெரியறதுக்காக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீனே மாட்டலைங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்க வாட்டர் கன்லாம் மீன் நிறைய மாட்டியிருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன் எப்படி போட்டோமோ அப்படியே இருக்குது பாருங்கள். நோ ரியாக்ஷன். இதுக்கப்புறம் உள்ளே இருக்க வாட்டர் கன், அதுக்கப்புறம் எல்லாம் உள்ளே தூக்கி போய் போட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா. அப்புறம் வந்து கரைக்கு மேலே ஓகே, அந்த வாட்டர் கனில் பார்த்தீங்கன்னா மீன் மாட்டியிருக்கு. அதை போய்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து உங்ககிட்ட காட்டுறேன் வாங்க. அந்த மூணாவது கேன்டா, அந்த மூணாவது கேன்ல இருக்கு.
சில்லுன்னு இருக்குங்க தண்ணி. ஐயோ போனுங்க யார் 35,000 ரூபாய் பார்த்துக்கோ. பார்த்து கண்டித்தான் தெரியுற பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல மொத்தமா விரால் தான், வேற எந்த மீனுமே இல்லை. மீன் மாட்டெல்லாம் தொகுதி பாருங்க இந்த மாதிரி இருக்கும். மாட்டிச்சுன்னா இதை பற்றியா துளுது பற்றியா அந்த மாதிரி துளினா சூரியன் இருக்கும் கீழே. சார பாம்பு மாதிரி இருக்குங்க. வா வா வா. அரே பாய் ஏ எப்புட்றா சொல்கிறேன் அப்புறமா. அது எப்புட்றா நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருக்கும். எப்படி அப்படி சுற்றி வச்சுக்கிது பாருங்க, என்னென்ன பண்ணுது பாருங்க. ஓகே, ஒரு 90 கேன் போட்டிருக்கோம். அந்த 90 கேனில் எத்தனை மீன் மாட்டியிருக்குன்னு தெரியல. எல்லாமே இது போல் போயிட்டு வீடியோ எடுக்க முடியாது, கொஞ்சம் ஆயத்தெல்லாம் இருக்குது. எடுத்து வந்து மேலே கரைக்கு மேலே குட்டி காட்டுறோம். வீடியோ வந்து இன்ன வரைக்கும் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும். நல்லா தான் மாட்டிங்க தூக்கு. ஒரு 1 கிலோ கிட்ட வரும்னு நினைக்கிறோம். குளிர்ந்து அதுமா பார்த்துக்கலாம். போதும், மேலே போய் கடிக்கோ. மேலே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறோம், மொத்தமாக தூக்கிடலாம். அந்த கேனில் பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் அடுத்த வாட்டர் இருக்கேன் பாருங்க. அப்படி நேராக தூக்கி நட்டுன்னு இருக்கோம். அதில் தான் பார்த்தீங்கன்னா மீன் மாட்டி இருக்கோம். அப்படியா, எப்படியா மாடி சொல்ல? நேராக நட்டுங்கிறதுலாம் மீன் இருக்கோம், பட்டுங்கிறதுலாம் மீன் இருக்காது. இப்படி சுற்றி இது போகிறா. குழந்த மாதிரி வருதுங்க. ஒன்று ஒன்று இருக்குது, கூட்டு சோத்த நாட்டம் இருக்குது. மூணாவது மீன் எங்கே இல்லை, இது இங்கே தான் இருக்குது. எங்க நான் அதுலாம் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். சொல்ல சொல்ல இதுவா ஏதோ சொன்ன நட்டுங்குதுன்னு. அது அது மூணாவது மீன் இந்த வாட்டரில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை. இருந்துச்சுன்னா அது போல் வந்து கலக்கிற மாதிரி கலக்கும். கிட்ட போய் பார்த்தது சைலண்ட் கில்லரா இருக்கும். ஆ இப்போ சீக்கிரம் பாருங்க, எத்துட்டே சொல்லு. ஓகே, ஸோ இதோட வந்து மொத்தமாக அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் இருக்கு. மொத்தமாக கரைக்கு நாள் எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இது வரைக்கும் எத்தனை எடுத்துருப்பீங்க? இருக்க ஒரு 4 மீன் எடுத்துக்கேன் எடுத்துக்கோ. அதில் 4 மீன் எடுத்துக்கிறோம். அதுதான் கேட்டேன். இன்னும் 80 கேன் உள்ளே இருக்கும். அது மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துக்கணே. இதுக்கப்புறம் போனால் ஆயம் நம்ம ஒன்று, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. போன் போயிடுச்சுன்னா அப்புறம் 36,000 சோகா தான். ஓகே, இதுக்கப்புறம் மொத்த ஓட்டரம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே கரைக்கு மேலே எத்தனை மீன் மாட்டி இருக்குன்ட்டு கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசில் இருக்க போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும். வெயிட் பண்ணுங்கள், மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, ரெண்டு பேர் பிடிச்சிக்கினாரான்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் வாட்டர்னு கொஞ்சம் மீன் இருக்குது. அது எவ்வளோ மீன் மறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே கொட்டுறோம். அங்கே கொட்டிக்கிட்டே எத்தனை மீன் என்னும் பில்லு மேலே கொட்டிக்கலாம். மண்ணாயிரம் இல்லைன்னா ஏய்
ஓகே சார், மொத்தமாக இவ்வளோ மீன் இருக்கு, அறுத்துட்டு கவுண்ட் பண்ணலாம் அத்தனை மீன் இருக்குன்ட்டு. ஆயிரு ஓகே. இது பார்த்தீங்கன்னா நல்லா வாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா மூழ்கிரும், அதை வந்து எடுக்க முடியாது. ஒன்று மட்டும் ஒரு சிலது மட்டும் மேலே இருக்கும், மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறுத்து தான் எடுக்கணும். மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிரம்ப மட்டும் இதோட கட் பண்ணிடுவோம். முள்ளை பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ளே தான் இருக்கும். மேலே இருந்தால் மட்டும் முள்ள வந்து கட்டி எடுத்துக்கலாம். ஓகே, மொத்தமாக எடுத்துட்டு எத்தனை கவுண்ட் பண்ணலாம் இருங்க, மொத்தம் அறுத்து எடுத்துடலாம். ஓகே சார், எத்தனை மீன் மாட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே மாட்டன் மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, கவுண்ட் பண்ணலாமா? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது, பத்து, பதினொன்று, பன்னெண்டு, பதிமூணு, பதினாலு, பதினஞ்சு, பதினாறு, பதினேழு, பதினெட்டு, பத்தொம்பது. பத்தொம்பது மீன் மாட்டியிருக்கு. ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் மீன் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களுக்கு இவ்வளோ மீன் மாட்டியிருக்கு. நீங்கள் பிடிக்கிறதாலும் உங்கள் ஊரில் விரால் மீன் இருந்துச்சுன்னா இது போல் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக மாட்டோம். வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.